மூன்று நாட்களாக மதுரை மண்டலத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் வந்திருக்காரு. அவர் முகம் மிகவும் இறுக்கமாக இருக்க என்ன இறுக்கமா இருக்க உங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு இல்ல இறுக்கமா இருக்க நீங்க பார்க்கல டிவியில காரணம் என்னன்னு கேட்டாங்க. சொன்ன மடியில காணா ரொம்ப இருக்கு, அதனால டெல்லியை பார்த்து பயம் இருக்கலாம், அதனால முகம் இறுக்கமா இருக்கு. அந்த அளவுக்கு அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஊழல் முறைகேடுகள் இங்க கூட உங்களுக்கு தெரியும். நம்ம பெரியவர் கே சார் நம்ம கட்சியில இருந்து வந்தவர் தான், அவர் மேல இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கேஸ். அவரு இன்னொரு அமைச்சர் இருக்கார், மின்சாரத்துறை அமைச்சர், அவர் மேலையும் வழக்குகள். இன்றைக்கு இந்த ஆட்சியில ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான் இவர்களுக்கு பாதுகாப்பு. 26ல வந்து இவங்க இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஓட்டுக்கு 500, 1000 கொடுத்து ஏழை எளிய மக்களை ஓட்டுகளை வாங்குற மாதிரி பாராளுமன்றத்தில் வாங்குற மாதிரி சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் முடியாது. 500க்கு 1000க்கு ஓட்டு போடுவீங்களாமா? 500க்கு 1000க்கு ஓட்டு போடுவீங்களா நீங்க? அது உங்க பணம், உங்க பணத்தை அவங்க கொள்ளையடிச்சு உங்களுக்கே கொடுக்கறாங்க. எப்படியோ பாராளுமன்றத்தில் தேர்தலில் நிறைய இடங்களில் இந்த 1000 ரூபாயை நிறுத்திடுவேன் நீங்க ஓட்டு போடலன்னு சொல்லி மிரட்டியே ஓட்டு வாங்கியிருக்காங்க. இன்னொன்று கூட்டணி பலம்னு சொல்லி நம்மால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் 26 தேர்தலில் ஒரு மாற்றம் வரும், உறுதியா மோடி அவர்களின் தலைமையிலான நமது NDA கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம். எல்லாம் சொல்ற மாதிரி திமுக ஒன்றும் சிறுபான்மையர்களுக்கு பாதுகாவலரும் கிடையாது, மோடி அவர்கள் ஒன்றும் சிறுபான்மையர்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது. இந்த 10 வருஷமும் அவங்க ஆட்சி இருக்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க? மோடி அவர்கள் வந்த பிறகுதான் இந்தியாவில் தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, அதுதான் உண்மை. இன்றைக்கு திமுக மோடிய சொல்லி பயமுறுத்தி சிறுபான்மையர்கள் ஓட்டை வாங்கிட்டு இருக்காங்க. சிறுபான்மையர்களும் விழித்துக் கொள்ள தொடங்கிவிட்டார்கள். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டில் உறுதியாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்துவீங்கல்ல மாற்றத்தை? இந்த 300க்கு 500க்கு ஒரு நாளைக்கு உங்களை மதிமயக்கி அவர்கள் ஆட்சி பாராளுமன்றத்தில் ஜெயிச்சாங்க. 39 பேர் போனாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க டெல்லியில போய்? 39 பேர் போனாங்கல்ல அவங்க. நாங்கெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு உறுதியா இருந்ததுனால தோத்து போயிட்டோம், அது வேற. இங்க ஜெயிச்சாங்களே 39 பேர் போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க? அங்க சென்ட்ரல் ஹால்னு ஒரு இடம் இருக்கு, அங்க உட்கார்ந்து பிரெட்டு பிரியாணி ஏதாவது சாப்பிட்டு வருவாங்க. அவங்க என்ன பண்ணிட முடியும்? இப்ப அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு பெற்றுத்தந்த காவிரி நதிநீர் ஆணைய அந்த கசட்டில் சேர்த்ததை பற்றிலாம் தூக்கி போட்டு இன்னைக்கு கர்நாடகா மேகதாது அணை கட்டுறதுக்கு மும்முரமா இருக்காங்க. இவங்க நினைச்சா சோனியா காந்தி அம்மாட்டையும் அவர் ராகுல் காந்திகிட்டையும் சொல்லி தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறபடி அவர்களுக்கு தண்ணி கொடுக்கணும், நமது உரிமை அதை கொடுக்கணும்னு அவங்கள்ட்ட சொன்னா அந்த சீதாராமையா வாய் பொத்திட்டு போக மாட்டாரா? தாவி குதிக்கிறாங்க. நமது தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள்லாம் அங்கே ராசிமரதுங்கிற பகுதியில் அணை கட்டணும், அது கடல்ல போய் கிடக்கிற தண்ணீர் எல்லாம் வீணாகாம தமிழ்நாட்டில் பயன்படும், விவசாயத்திற்கு பயன்படும், குடிநீருக்கு பயன்படும். அவர்கள் வைக்கின்ற கோரிக்கையை தமிழ்நாடு அரசு அதை முயற்சித்து முடிக்க வேண்டும். கர்நாடகாவில் தமிழ்நாடு அனுமதி கொடுக்கலன்னா அணை கட்ட முடியாது. ஆனா தமிழ்நாடு இதுதான் கடைசி ஸ்டேட், உங்களுக்கு தெரியும்.
இங்க லோயர் ரிப்பேரியன் ஸ்டேட்டும் பாங்க, நம்ம ஸ்டேட்ல தான் கடல்ல போய் கிடக்குது. இங்க கடல்ல வீணான தண்ணியை கட்டி நாம் இங்க தடுத்து இங்க அணைகள் கட்ட வேண்டும் என்று நமது டெல்டா பகுதி விவசாயிகள் எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. அதையாவது தூக்கி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் செய்ய வேண்டும். அதுபோல உங்களுக்கு தெரியும், அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு நமது பெரியார் அணையில 142 அடி தண்ணீர் தேக்குவதற்கு உச்ச நீதிமன்றத்தில் ஆணை பெற்று தந்தாங்க. இன்னும் அந்த நீர் பிடிப்பு பகுதிகளை ஆழப்படுத்தினால் 152 அடி நீர் தேக்கலான்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனா கேரள அரசாங்கம் எது நடந்தாலும் உடனே அங்க வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டா உடனே நம்ம பெரியார் டேம் வீக்கா இருக்கு, வேற டேம் கட்டணும், அதை இடிக்கணுங்கிறாங்க. அதையும் அங்க கூட்டணி ஆட்சி தான், திமுகவுடைய கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் தான் ஆட்சி செய்யுது. அவர்களிடம் இவர்கள் பேசுவதில்லை. இவர்களுக்கு இவங்களுக்கு தெரியும், 26ல மக்கள் வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்கன்னு. போறதுக்குள்ளார எல்லாத்தையும் சொரண்டிட்டு போகணுங்கிற ஒரே குறிக்கோளோட இந்த திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் நீங்க முடிவு கட்டுகின்ற விதமாக எல்லாத்துக்கும் மேல அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள், ஏழை எளிய பெண்களுக்கான தாலிக்கு தங்க திட்டம், அதுபோல ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வந்த அம்மா உணவகங்கள், அதுபோல மாணவர்களுக்கு கொடுத்த கம்ப்யூட்டர், லேப்டாப், சைக்கிள், இதெல்லாம் இன்றைக்கு இந்த அரசு மூடு விழா நடத்தி விடும் போல இருக்கு. இல்ல ஒண்ணு அப்படி பண்றாங்க மூடு விழா, இல்லைன்னா அதை பெயர் மாத்தி அவங்க அப்பா பேர்ல வச்சு அந்த திட்டத்தை அறிவிக்கிறாங்க. எல்லாத்திலையும் ஊழல் முறைகேடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள். இன்னைக்கு சொத்து வரிய ஆரம்பிச்சாங்க, மின்கட்டணம் இதுக்கு முன்னாடி பல முறை உயர்ந்துட்டு, பால் விலை பொருள், பால் பொருட்கள் விலையெல்லாம் உயர்ந்துட்டு, பேருந்து கட்டணம் உயர்ந்துட்டு, பதிவுத்துறை கட்டணம் உயர்ந்துட்டு, தமிழ்நாட்டில் எத்தனையோ அனல் மின் நிலையங்கள் மின்சார இன்னும் அதிகமாக உற்பத்தி செய்கின்ற அளவிற்கு மின் நிலையங்கள்லாம் இருந்தோம், தனியாரிடம் இருந்து மின்சாரத்தை வாங்கறதுல தான் முறைகேடு செய்ய முடியுங்கிறதுனால இன்றைக்கு தனியாரிடம் இருந்து 50% மின்சாரம் வாங்குவதனாலதான் இன்றைக்கு மின் கட்டணத்தை இந்த அரசாங்கம் நம் தலையில கட்டுது. இது போல இவங்க எதுவும் முடியலன்னா உடனே மத்திய அரசு சொல்லுவாங்க. நேற்றைக்கு கூட பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சர் மாண்புமிகு நிதின் கட்காரி ஏற்கனவே இந்த 10 ஆண்டுகள்ல சாலைகளுக்காக நாங்க தமிழ்நாட்டுக்கு 3 லட்சம் கோடி ஒதுக்கி சாலைகள்லாம் நடைபெற்று இருக்கு, இன்னும் 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கி இருக்கோம், தமிழ்நாடு அரசு முறையாக அந்த நிலங்களை பெற்றுத்தர வேண்டும், நாங்கள் அந்த சாலைகளுக்கு பணம் கொடுக்க தயாராக இருக்கோங்கிறாங்க. ஆனா பட்ஜெட்ல தமிழ்நாடுன்னு பேர் வரல, தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பு திட்டம் இல்ல அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் என்னென்னமோ கூக்குறதுக்கிட்டார். நேத்துக்கு பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, தஞ்சாவூருக்கு விருது, நம்ம விழுப்புரத்துல இருந்து தஞ்சாவூருக்கு போற சாலையில விக்ரவாண்டிகிட்ட அந்த சாலை ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லி அதை ரிவ்யூ பண்ண வந்தவரு பத்திரிகையாளர் சந்திப்புல, இன்னும் 1 லட்சம் கோடி ரூபாய் நாங்க தமிழ்நாட்டில் சாலை மேம்பாட்டிற்காக தயாராக வைத்திருக்கிறோம், அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது முதலமைச்சரின் பொறுப்புங்கிறார். 1 லட்சம் கோடி 10 ஆண்டுகள்ல 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி கொடுத்திருக்காங்க. இது போல மத்திய அரசு அறிவிக்கின்ற அனைத்துமே இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கான திட்டம் தான். அதை இவங்க பேர் ஸ்டாம்ப் ஒட்டி சொல்லிக்கிறாங்க. ரேஷன் கடையில் விளங்குற அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், எல்லாம் மத்திய அரசு கொடுக்கிறது தான். முதலமைச்சர் எப்படியாவது மக்களை ஏமாற்றி இந்த தேர்தலில் பணத்தை கொடுத்து நம்ம எதிர்கட்சியெல்லாம் ஒற்றுமையா இல்லை. உங்களுக்கு தான் தெரியும், பழனிசாமி
திமுகவுக்கு கள்ள கூட்டணி வச்சிருக்கிறார். அதான் உண்மை. என்ன பழனிசாமியை பத்தி பேசலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? இன்னைக்கு நல்லா பாருங்க, பழனிசாமி என்ன பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரா? ராமாயணத்தை எழுதுனதே யாருன்னு தெரியாத பழனிசாமி, சரிதானே? ஆபிரகாம் லிங்கன்னு சொல்ல தெரியாத பழனிசாமி பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரா? எதுக்கு இங்கெல்லாம் வேட்பாளர் இருக்கிறார் அவரு? நம்ம ஜெயிச்சிடக்கூடாது, மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, மோடி தலைமையிலான கூட்டணி ஜெயிக்க கூடாது. யாருக்கு லாபம்? திமுக. அதாவது புரட்சி தலைவர் அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ, எந்த திமுகவுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்சாரோ, அம்மா அவர்கள் 30 ஆண்டுகளாக எந்த திமுகவுக்கு எதிராக தமிழ்நாட்டில் கட்சியை நடத்தினாரோ, புரட்சி தலைவர் திண்டுக்கல்ல கண்டெடுத்த வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு யாருக்கு பயன்படுகிறது? யார் வெற்றி பெற பயன்படுகிறது? திமுக வெற்றி பெறுவதற்கு. சும்மா வெளியில திமுகவை பேசுறார் அவரு, ஸ்டாலினே இவரை பேசுறாரு, எல்லாம் நாடகம். உண்மையிலே ரெண்டு பேருக்குள்ள ஒப்பந்தம். ஏன்னா பழனிசாமி 4 வருஷம் இருந்தப்ப என்னெல்லாம் பண்ணாரு, சம்பந்தி மாமன் மச்சான் பேர்ல எவ்வளவோ முறைகேடு, இதுவரைக்கும் கேள்விப்படாத அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பிடிச்சி மற்ற அமைச்சர்கள்லாம் கேசு. பாவம், ஒரு அமைச்சர் கரூர்ல ஏதோ நில மோசடியெல்லாம் கைது பண்ணாங்க, ஏன் பழனிசாமி மேல ஒரு கேஸ் கூட போடல? ஏன் நம்ம குடநாடு கொலை வழக்கில் ஸ்டாலின் என்ன சொன்னாரு? சட்டமன்றத்தில் கொலையாளிகளை நெருங்கி விட்டோம், யாரா இருந்தாலும் உடம்போட எத்தனை நாள் நெருங்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் பழனிசாமிய கைது பண்ண மாட்டோம், அதெல்லாம் அக்ரிமெண்ட் ஆயிட்டு. என்னன்னா பழனிசாமி அதிமுகவை அப்படி இப்படி பிடிச்சி வச்சிருக்காருல, அந்த ரெட்டலையில கேண்டிடேட் போட்டுடணும். இப்ப தெரியும் உங்களுக்கு பல தொகுதியில 4வது இடம் 3வது இடம், எவ்வளவுதான் பணம் இனிமே செலவு பண்ணாலும் பழனிசாமியால ஒன்னு செய்ய முடியாதுன்னு தெரியும். இன்னும் சொல்ல போனா ரெட்டையில இன்றைக்கு பழனிசாமியால பலவீனப்பட்டிருக்கு, அதை தெரியாம அங்க ரெட்டையில அங்க இருக்கு. என்னட்டே நிறைய பேர் பேசுவாங்க, அண்ணா ரெட்டையில இருக்குன்னு, நீங்க எப்படியாவது இந்த கட்சியை கைப்பற்றி, நாங்க என்ன கைப்பற்றுறதுக்கு என்ன அது? இதான் நீங்க எல்லாம் ஒழுங்கா அம்மாவுடைய தொண்டர்கள் அங்க இருக்கிற நீங்க எல்லாம் உண்மையான தொண்டர்கள்னா, அங்க உள்ள நிர்வாகிகள்லாம் நீங்க எல்லாம் டெண்டர் பார்ட்டி இல்ல, நாங்கெல்லாம் கான்ட்ராக்டுக்காக இல்ல. இனிமே கான்ட்ராக்ட் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு. இன்னும் சில பேர் அங்க நிர்வாகிகள்லாம் தேர்தல் நேரத்தில் பழனிசாமி பணம் கொடுப்பாருன்னு நம்பிக்கிட்டு உட்காருங்க, அந்த நேரத்தில் சொல்லிட்டு வந்துடுறேங்கிறாங்க. அதாவது அம்மாவுடைய உண்மையான கட்சி வாழணும்னு நினைக்கிற தொண்டர்கள்லாம் ஆல்ரெடி நம்மளோட வந்துட்டாங்க. இங்க அங்கங்க ஒன்னு ரெண்டு சொந்த பிரச்சனை பணப்பிரச்சனைக்காக அங்க ஓடி இருக்கோம், அதெல்லாம் அட்ரஸ் இருக்காப்ப. இங்க வந்திருக்கீங்களே, நம்ம என்ன ஜெயிச்சிட்டோமா? ஆர்கே நகர்ல நான் ஜெயிச்சதை தாக்க அப்புறம் எந்த தேர்தலையும் நம்ம ஜெயிக்கல. ஆனா இங்க மாநாடு மாதிரி வந்திருக்கீங்களே, காரணம் இது உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் நடத்துகின்ற கட்சி. ஒவ்வொரு தொண்டரும் 2 பேர் அழைச்சிட்டு வந்திருப்பீங்க. அதாவது பழனிசாமி ஆட்சி பொறுப்புல இருந்தப்ப இங்க மேடையில உட்கார்ந்துருக்கவங்களும் சரி, இங்க இருக்கிற நிர்வாகிகளும் சரி, நீங்களும் சரி, உங்களுக்கு வருமானத்திற்காகவோ லாப நஷ்டம் பார்த்திருந்தீங்கன்னா அங்கே இருந்திருப்பீங்க. இல்ல, பழனிசாமி இந்த கட்சியை வித்துருவாரு, இந்த கட்சியை அழிச்சிருவாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு என்னோடு வந்தவர்கள் நீங்கள். மேடையில் இருக்கிற அண்ணன் ரங்கசாமி, அவர் எம்எல்ஏ இருந்தார், அவர் 50 கோடி தர்றேன், 100 கோடி தர்றேன், எங்களோட இருங்கன்னு சொல்லி பேசி பார்த்தாங்க. கோடியெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லையா, எனக்கு கொள்கை தான் முக்கியம். நம்மளோட இருக்கார் அவர், தொட்டியம் ராஜசேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா மூப்பனார் அவர்கள் இயக்கத்திலிருந்து அவர் மறைவுக்கு பிறகு அம்மாவோட வந்தவர்.
அவரை திருச்சியில கூப்பிட்டு பார்த்தாங்க. ஏன்னா அவர் சேர்ந்த சமுதாயத்தில் அவர் பெரிய தலைவர். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இந்த அமமுக தேவர்களுக்கு தேவர் ஒண்டிதான் இருக்காங்களே, அதுதான் தொட்டிய ராஜசேகர் தான் தேவரா. சும்மா போய் சொல்றது 18 MLA 9 MLA பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் நம்மோட இருக்கிறவங்க, கரெக்டா இல்லையா? ஒரு சிலர் தாக்கு பிடிக்க முடியாம சொந்த பிரச்சனையில கடனால பாவம் வேற வழி இல்லாம தாக்கு பிடிக்க முடியாம போனவங்க இருக்காங்க. மற்ற எல்லாரும் நம்மளோட தான் இருக்காங்க. வருமா, அதாவது கொள்கைக்காக நிற்பவர்கள் எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுவும் இங்க நம்மளால் நிர்வாகி ஆறவங்க அந்த பொறுப்புக்கு விலை பேசப்பட்டு போறாங்க. தொண்டர்கள் யாரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் 2017 என்னோடு அணிதிரண்டவர்கள் யாரும் எங்கும் செல்வதில்லை. ஏதோ ஒரு சில இடங்கள்ல சில நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் அவங்களோட சரியா நடத்த தெரியாம வருத்தப்பட்டு வீட்டில் இருப்பாங்க. அது இப்ப நான் வந்தேன்னா அங்க மீட்டிங் வந்தா எல்லாம் கிளம்பி வந்துருவாங்க. இங்க எல்லாம் எல்லா ஊர்லயும் பார்த்திருக்கேன். அப்புறம் ஒண்ணு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் டிடிவியோட யாருமே இல்லைன்னு அங்கே